வணக்கம் தமிழ் வளர்ப்போம் இன்றைய பகுதி கதைகள் கதைகள் பகுதி ராமர் இரவு நேரம் சாப்பாடு முடித்து ராஜகுரு வீட்டில் அங்கும் இங்குமாக உழவிக் கொண்டிருந்தார் நீண்ட நேரம் கழித்துதான் படுக்கச் சென்றார் தூக்கம் வராமல் படுக்கையில் புரண்டு புரண்டு கொண்டிருந்தார் அநியாயமாக இந்த ராமர் உயிர் பலியாவதற்கு தான் காரணமாக இருந்து விட்டோமே என எண்ணி வருந்தினார் இதனாலேயே அவரது தூக்கம் பறந்தோடியது கண்களை மட்டும் படுத்திருந்தார் திடீரென அழும் குரல் எங்கேயோ கேட்டது எழுந்து உட்கார்ந்தார் இப்படி அநியாயமாக ஒரு நிரபராதிய விட்டீர்களே இந்த பாவம் உங்களை சும்மா விடாது பதில் சொல்லியே தீர வேண்டும் என்றது அந்த குரல் ராஜகுரு அதிர்ச்சி அடைந்தார் ஆம் இது அந்த ராமரின் குரல்தான் அவரை கொன்ற பிறகு அவரது ஆவிதான் பேசுகிறது என நினைத்து பயந்தார் மீண்டும் அந்த ராமரின் குரல் கேட்டது அநியாயமாக என்னை கொன்றுவிட்டீர்களே நிச்சயம் நீங்கள் தண்டனை அடைவீர்கள் என் பாவம் உங்களை சும்மாவே விடாது என தொடர்ந்து அசரீரிக்கே அசரீரியே கேட்டுக்கொண்டிருந்தது அன்று இரவு முழுவதும் ராஜகுருவுக்கு தூக்கமே வரவில்லை கண்களை மூடினால் ராமரின் உருவம் தான் வந்து மிரட்டியது எப்பொழுது பொழுது விடியும் எப்பொழுது பொழுது விடியும் என காத்துக்கொண்டிருந்தார் பொழுதும் விடிந்தது ராஜகுரு உடனே மன்னரை பார்க்க அரண்மனை சென்றார் காலை பொழுதில் ராஜகுரு வந்திருப்பதைக் கண்டு வியப்புற்றார் மன்னர் உடனே வந்து குருதேவரை வரவேற்று விவரம் கேட்டறிந்தார் மன்னா நேற்று இரவு முழுவதும் ராமரின் தீய சக்தி என் வீட்டையே சுற்றி கொண்டிருந்தது ராமரின் துர்மரணத்தால் அவர் ஆத்மா சாந்தி அடையவில்லை என்றார் குரு குருதேவா தாங்கள் கூறுவதை நம்பால் நம்பாமல் இருக்க முடியவில்லை என வியப்பில் ஆழ்ந்தார் மன்னர் ஆமாம் மன்னா ஆமாம் ராமரின் ஆத்மா சாந்தி அடையாமல் அழைந்து கொண்டிருக்கிறது நேற்று இரவு அவர் ஆத்மா என் வீட்டிற்கு வந்து ஓலமிட்டு அழுதது அவர் அழுது புலம்பியது இன்னும் என் செவிகளில் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது என்றார் குரு அதற்கு என்ன செய்ய வேண்டும் குருதேவா உடனே செய்வோம் என மன்னர் ஆவலுடன் கேட்டார் மன்னா ராமரின் ஆத்மா சாந்தி அடைய பரிகார பூஜை செய்ய வேண்டும் என்றார் குரு குருவின் முன்னிலையில் சுடுகாட்டில் இரவில் பூஜைகள் நடந்தது வேதமூதியார்கள் ராமரின் ஆத்மா சாந்தி அடைய பூஜைகள் நடத்தி கொண்டிருந்தனர் இடையில் ராஜகுரு சப்தமாக ராமா உன் தீய ஆவி ஆத்மா சாந்தி அடையவே இப்பரிகாரம் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே நீ இங்கு வந்து இப்பூஜையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லி முடிக்கும் போதே அவர் அருகில் உள்ள ஒரு புளிய மரத்தில் இருந்து ஓ என்று பெரிய அளவுடன் ஓடியது இதை கண்டு ராஜகுரு உட்பட்ட அனைவருமே அழறி அடித்தபடி நகருக்குள் ஓடினர் ராஜகுரு காலையில் அரண்மனைக்கு போனார் குருதேவா ராமரின் ஆத்மா சாந்தி பரிகார பூஜையெல்லாம் சிறப்பாக நடத்தினீர்களா என மன்னர் கேட்டார் பூஜையெல்லாம் சிறப்பாக நடத்திவிட்டோம் ஆனால் அவர் ராட்சச விட்டார் என புதிய குண்டை தூக்கி போட்டார் குரு மன்னருக்கு தூக்கி வாரி போட்டது குருதேவா என்ன கூறுகிறீர்கள் இதனால் நாட்டுக்கு ஏதாவது என சந்தேகத்தோடு கேட்டார் ஆமாம் மன்னா ஆமாம் நாட்டிற்கு மிகுந்த தீமை விளைவிப்பார் என்றார் குரு அந்த ராட்சசனை இன்னும் பெரிய பூஜையாக விரைவில் செய்து அவரை அடக்கி விடுவோம் தாங்கள் தைரியமாக இருங்கள் என்று மன்னருக்கு தைரியம் சொன்னார் ராஜகுரு என்னதான் மன்னருக்கு தைரியம் சொன்னாலும் ராமரை நினைத்து அவர் மனம் நடுங்கிக் கொண்டுதான் இருந்தது மறுநாள் மன்னர் நகரில் வெளியில் உள்ள நந்தவனத்தில் உலா வந்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு மரத்தடி நிழலில் சித்தர் ஒருவர் அடர்ந்த தாடியுடன் முடியுடன் அமர்ந்திருந்தார் அவரை பார்த்ததும் மன்னர் இருகரம் கூப்பி வணங்கினார் சித்தரும் மன்னருக்கு ஆசி வழங்கினார் என்றார் அந்த சித்தர் ஆமாம் சுவாமி வீணாக ராமர் என்ற ஒரு செய்ய சொல்லிவிட்டேன் நானும் தீர விசாரிக்காமல் தண்டனை அளித்து விட்டேன் என மனம் வருந்தி கூறினார் மன்னர் என்ன கூறிய மன்னரே என ஆச்சரியத்துடன் விசாரித்தார் சித்தர் நடந்தவை எல்லாவற்றையும் ராஜகுரு மூலம் அறிந்தேன் அவர் ராமரை அவமதித்ததால் தான் அவரும் ராஜகுருவிடம் அப்படி நடந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்ல அவர் கெட்டிக்காரராகவும் இருப்பார் போல இருக்கிறது என மன்னர் கூறி வேளையில் மன்னா நீங்கள் குறிப்பிடும் ராமர் உயிர் பிழைத்து திரும்பவும் வந்தால் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்வீர்களா என சித்தர் கேட்டார் என்ன இப்படி கூறிவிட்டீர்கள் சுவாமி நிச்சயம் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்வேன் என்றார் மன்னர் சிறிது நேரம் தாமதிக்காமல் தன் வேடத்தை களைத்த சித்தர் இங்கு ராமராக நின்றிருந்தார் மன்னர் ராமரின் புத்திசாலித்தனத்தை பாராட்டி பொற்காசுகளும் பரிசளித்தார் ராமரை அரண்மனையில் வந்து தன்னை பார்க்குமாறு கூறி சென்றார் ராமர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் இக்கதையின் மூலம் நாம் அறிய வரும் கருத்து ஆபத்து காலங்களில் தான் நம் மிகவும் அறிவுடனும் தெளிவுடனும் பதட்டமில்லாமல் செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் நமக்குள் இருக்கும் நேர்மை நம்மை கண்டிப்பாக காப்பாற்றும் நன்றி நாளை தொடர்ச்சியான பகுதியில் சந்திப்போம் தமிழ் வளர்ப்போம்